Blood Money. Z5 ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியாபவனி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். நியூ இயர் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வரப்போகுது. இந்த புது வருஷம் நியூ பிகினிங்ஸோட நல்ல ஒரு மாற்றத்தோட இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா 2020 and 2021 வந்து ஹெல்த் வைஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருந்தது. 2022 வந்து ரொம்பவே ஹெல்த்தியா பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சிமாந்தா அவர்கள் அவங்களோட 2022 இயர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி 2022 வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. லவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க பண்ற ஒவ்வொரு செயலுக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்களோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நீங்க கிவ் அப் பண்ணக்கூடாது, உங்களால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல நீங்க வைக்கணும். கண்டிப்பா மிராக்கிள்ஸ் எனி டே எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்க எப்பவுமே பிரேவா இருக்கணும். நீங்க பிரேவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க பிரிட்டன் பண்ணுங்க நீங்க பிரேவா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனாலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு உருவாகலாம். உங்களோட லைஃப் மேட்டை நீங்க சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க சூஸ் பண்ணணும். 90% ஆஃப் த ஹாப்பினஸ் வந்து உங்களோட லைஃப் மேட் வந்து நீங்க எவ்வளவு சூஸ் பண்றீங்க அப்படின்னு தான் தெரிய வரும். உங்களோட வாழ்க்கையில யாருக்காவது நீங்க செகண்ட் சான்ஸ் கொடுங்க, ஆனா நீங்க தேர்ட் சான்ஸ் என்னைக்குமே கொடுக்காதீங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, என்தூசியாஸ்டிக்காக இருங்க, எனர்ஜியோட ரொம்பவே பூஸ்டப் ஆயிருங்க. உங்களோட ஃபோனை வந்து என்னைக்குமே வந்து இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. அதாவது ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னா இல்லை மெசேஜ் வந்துச்சுன்னா அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குட் லூசராக அதை ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. வின் பண்ணும்போது கூட அது ரொம்பவே ஒரு ஹாப்பி வின்னிங்காக எடுங்க. யாராவது வந்து ஹக் பண்ண வந்தாங்கன்னா ஹக் பண்ணுங்க, அவங்க விட்டு கொடுக்குற வரைக்குமே நீங்கள் ஹக் பண்ணுங்க. மாடஸ்டாக இருங்க, உண்மையாக இருங்க, கரேஜியஸ் இருங்க, தைரியமா இருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுனாலுமே வந்து ஒருத்தங்களை நீங்க லவ் பண்றீங்கன்னா இல்ல எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து பூக்களை சென்ட் பண்ணுங்க. லவ்வுக்காக மட்டுமே ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் வந்து ஃபேரா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சமந்தா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த 2022 வந்து ஒரு கிரேட் கிக் ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சமந்தா அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. செப்பரேஷனுக்கு அப்புறமா ஒரு புது பிகினிங் கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த புது வருஷம் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. அண்ட் 2022 வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. சமந்தா அவர்களோட 2022 பக்கெட் லிஸ்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2022 வந்து எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.